ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா கார்டன். இன்றைக்கி நம்ம கொடிக்காராமணி செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொடிக்காராமணி செடியை டெரஸ் கார்டன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து வளர்க்க முடியும். அதுவும் ரெண்டு க்ரோ பேக் இருந்தாலே போதும், நம்ம ஒரு ஃபேமிலிக்கு தேவையான காயை இதிலேருந்து அறுவடை பண்ண முடியும். சரி, வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த லாங் பீன் பார்த்தீங்கன்னா பீன்ஸ் வெரைட்டியை சேர்ந்தது. ஸோ இந்த காராமணியில் ரெண்டு வகை இருக்குது, ஒன்று வந்துட்டு கொடி காராமணி, இன்னொன்று வந்து செடி காராமணி. இந்த கொடி விதை மட்டும் எடுத்து சமைக்கிறதுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த கொடி காராமணி இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு நம்ம பொரியல் வந்து செய்யலாம். இதை முழுசாகவே வந்துட்டு பொரியல் வந்து செய்யலாம். இந்த பீன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நல்லா மெலிசாக இருக்கும், அதே மாதிரி நல்லா வந்துட்டு நீளமாக இருக்கும். அதனால் ஒரு அஞ்சு காய் வந்துட்டு நம்மளுக்கு இருந்தாலே நம்ம ஒரு குடும்பத்துக்கு தேவையான பொரியலை வந்து இதில் செஞ்சிட முடியும். அதே மாதிரி கண்டினியூஸாக நம்மளுக்கு ஈல்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு 3 days ஒன்ஸ் நம்ம வந்துட்டு அறுவடை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ எங்கள் டெரஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 bags தான் இந்த விதை வந்து போட்டு விட்டுருந்தேன். எந்த மாதிரியான பேக்கில் வந்து போட்டுருந்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா 24x24x40 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் கலர் பேக் வரும் இல்லையா, 20 ரூபா பேக்கு, அதில் தான் வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ ஒரு பேகுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 விதை வந்து போட்டிருந்தேன். டைரெக்டாகவே நம்ம வந்து இதை விதைச்சிக்கலாம். இதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா சாயில் ப்ரிப்பரேஷன்லாம் நான் தனியாக வந்து பண்ணல, எல்லா செடிக்கும் வந்து பண்ணுற மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தேன். அதாவது நார்மல் சாயில் வந்து 1 பங்கு, கொக்கோபீட், அதுக்கப்புறம் தொழு உரமோ இல்லைனா வந்து காய்கறி கழிவு உரமோ. ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த விதையை வந்து போட்டு வச்சிடலாம். 3-4 நாளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா செடி நல்லா முளைச்சி வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம தண்ணி வந்து ப்ராப்பராக வந்து கொடுக்கணும். 1-2 வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராகவே வந்து தண்ணி வந்து கொடுத்துக்கிட்டே வரணும் செடி வச்சு ஆரம்ப காலத்தில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 days ஒன்ஸ் நம்ம தண்ணி கொடுத்தாலே போதும். அதாவது அந்த ஜாடியோட மேலே இருக்கக்கூடிய மண் வந்து ட்ரையாக இருந்ததுன்னா மட்டும் நம்ம தண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த பூவோட அமைப்பை வந்து பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இதுவே வந்து செடி காராமணினா ஊதா நிறத்துலேயும், கொடி காராமணினா வெள்ளை நிறத்துலேயும் இருக்கும். ஸோ இது வந்து பூ வந்துட்டு இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதிலேருந்து தான் வந்துட்டு இந்த மாதிரி பிரிஞ்சு 2 காயாக வரும். ஒரு பூவிலேருந்து 2 காயாக வரும். மந்த்லி ஒன்ஸ் எல்லா செடிக்கும் வந்துட்டு கலவை புண்ணாக்கு கரைசல் வந்து கொடுத்துட்ருப்பேன். அந்த மாதிரி தான் இந்த செடிக்கும் வந்து கொடுத்துருந்தேன். வேறு எக்ஸ்ட்ரா எந்த ஒரு ஃபெர்டிலைசரும் நான் வந்து கொடுக்கல. கலவை புண்ணாக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா 4 வகை இல்லை 5 வகையான புண்ணாக்கை வந்து ஊற வச்சு அதை புளிக்க விட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எல்லா செடிக்கும் வந்து கொடுப்பேன். அதை தான் வந்து இந்த செடிக்கும் வந்து கொடுத்துருந்தேன். நல்ல க்ரோத் இருக்குது. இந்த புண்ணாக்கில் வந்து பார்த்திங்கன்னா NPKன்னு சொல்லக்கூடிய நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் சத்துக்கள் இருக்கிறதுனால நம்மளோட செடி வந்துட்டு நல்லா ஆரோக்கியமாக செழிப்பாக வந்து வளரும். புண்ணாக்கெலாம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா, உங்கள் ஏரியாவில் வந்து கிடைக்கலனா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா வந்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் அட்ரஸ்க்கு வந்து நான் கொரியர் பண்ணி விடுறேன். டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு நல்லா வந்து 8 மணி நேரம் வெயில் படுற மாதிரியான இடத்துல இந்த செடியை வச்சோன்னா நல்லா வந்துட்டு படர்ந்து நல்ல பெரிய செடியாகவும் நிறைய காய்கள் கொடுக்குற மாதிரியாகவும் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது இதில் வந்துட்டு பெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பூச்சிக்கு வந்துட்டு பஞ்சமே இருக்காது காய்கறி செடினா. ஸோ அது மாதிரி தான் எதுவும் வீக்லி ஒன்ஸோ இல்லை 10 days ஒன்ஸோ நம்ம எல்லா செடிக்கும் வந்து பஞ்சகாவியம் மீனமிலம் வந்து தெளிக்கும் போது இதுக்கும் வந்து தெளிச்சிட்டு வரலாம். அப்படி இது ரெண்டுமே இல்லைனா நம்ம வந்து கோமியம் வந்து தெளிக்கலாம். கோமியமும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு பவர்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து அஸ்வினி பூச்சி தொல்லைகள் வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் நம்ம பூச்சி இருக்கோ இல்லையோ 10 days ஒன்ஸ் நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு பூச்சி வெரைட்டியை வந்து கண்டிப்பாக இதில் வந்து தெளிச்சிட்ருக்கணும். ஸோ இந்த மாதிரி பூச்சி வெரைட்டிலாம் உங்களால் தெளிக்க முடியலன்னா உங்களுடைய கார்டனில் வந்துட்டு இந்த மாதிரி எல்லோ பேட் வந்துட்டு அங்கங்கே வந்து கட்டிவிடுங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் வந்துட்டு அந்த பூச்சிகளுக்கெலாம் வந்துட்டு ரொம்பவே பிடிச்சமான கலர். ஸோ அது வந்துட்டு அட்ராக்ட் ஆகி பக்கத்தில் வரும். இதில் இருக்கக்கூடிய பிசுப்பு தன்மையில் அந்த பூச்சிகள் வந்துட்டு நவுற முடியாமல் அப்படியே வந்து ஒட்டிக்கும். அதனால் பூச்சிகள் வந்துட்டு கண்ட்ரோல் ஆகும். ஸோ இந்த விதை போட்டு நம்மளுக்கு வந்து 45 நாள்லேயே நம்மளுக்கு வந்து பூக்கள் வந்து வைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் 80-90 நாள் வரைக்கும் நம்ம அறுவடை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் 2 bags தான் வந்து வச்சுருந்தேன். ஒரு ஃபேமிலிக்கு தேவையான அளவுக்கு நம்மளுக்கு வந்து காய்கள் வந்து கிடைக்கும். 2 days இல்லை 3 days ஒன்ஸ் நம்ம வந்துட்டு கண்டினியூஸாக வந்து அறுவடை வந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ காய் பறிக்கும் போது இந்த இடம் வந்துட்டு அந்த 2 காயாக வருது இல்லையா, அந்த இடத்துல வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறக்கூடாது, அப்படியே வந்து விட்டணும். அதுக்கப்புறமா அந்த இடத்துல இருந்து பூ வச்சு திரும்பி நம்மளுக்கு வந்து காய்கள் வந்து கொடுக்கும். ஸோ காயெல்லாம் வந்துட்டு நம்ம அறுவடை வந்து பண்ணிக்கலாம். இந்த காயை பொறுத்த வரைக்கும் நம்ம பிஞ்சாகவே வந்து அறுவடை பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா பொரியலாக இருக்கட்டும், குழம்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் டேஸ்டியாக இருக்கும். அப்படி விதை வர வரைக்கும் வந்து முத்தி போயிடுச்சுன்னா அதை வந்து செடியிலே விட்டுருங்க, விதை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம்.
ரெண்டு செடியிலருந்தே நம்மளுக்கு வந்து எவ்வளோ காய்கள் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நல்லா நீளமான காயாக இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்துட்டு ரெண்டு செடி இருந்தாலே ஒரு ஃபேமிலிக்கு தேவையான காய்கள் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். டூ டேஸ் கழித்து நம்ம வந்துட்டு இந்த செடியிலேருந்து அறுவடை வந்து பண்ணிக்கலாம். சரி, இந்த காயை வச்சு எப்படி பொரியல் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதை வந்து கட் பண்ணி நம்ம பீன்ஸ் மாதிரியும் வந்து செய்யலாம். நான் இன்றைக்கி வந்து செய்கிற மெத்தடும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா கொஞ்சம் நீள நீளமாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த காயில் வந்துட்டு பார்த்திங்கன்னா லோ கேலரி காய் இது. ஸோ அதனால் நம்மளுக்கு வயிறு வந்து நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ வெயிட் லாஸ்லலாம் இருக்கீங்கன்னா இந்த காயை வந்துட்டு உங்களோட டயட்டில் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து சேர்த்துட்டு இருந்தாலே வெயிட் லாஸ் வந்துட்டு சீக்கிரமாக இருக்கும். ஸோ இந்த பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக வந்து ஜீரகம். ஸோ கடுகு ஜீரகம்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். இடித்து வச்ச 4 பூண்டுப்பல்லை வந்து சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி வந்துட்டு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கந்தை வந்து சேர்த்து நல்லா இதை வந்துட்டு வதக்கிக்கலாம். பொரியலுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் கண்ணாடி பதத்தில் இருந்தால் தான் டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயும் வந்து சேர்த்து 1 வதக்கு வந்து வதக்கிக்கலாம். இதிலே கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனிமிளகாய் பொடி சேர்த்து நல்லா வந்துட்டு வதக்கிக்கலாம். 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து லிட் போட்டு 1-5 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வேக விட்டுடலாம். ஸோ காய் நல்லா வந்துட்டு தண்ணிலாம் வற்றி நல்லா சூப்பராக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு துருவி வச்சுருந்த தேங்காய் துருவலை வந்து சேர்த்துடலாம். ஸோ அவ்வளோதான், சுவையான காராமணி பொரியல் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காயில் வந்து அதிகப்படியான ஃபைபர் ப்ரோட்டீன் இருக்கிறதுனால நம்மளுடைய வயிறு வந்துட்டு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். நம்ம கம்மியான ரைஸ் வந்து வச்சுக்கிட்டு இந்த பொரியலை வந்து சாப்பிடும்போது நமக்கு வயிறு வந்துட்டு ஃபில்லிங்காக இருக்கிறதுனால நம்ம அதிகமாக சாப்பாடு வந்து சாப்பிட மாட்டோம். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இன்னையோட வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்லேயும் இந்த காராமணி விதை வாங்கி போடுங்க, நல்லா வந்துட்டு செழிப்பாக வளர்ந்து வரும். ஸோ இன்னையோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.